வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, ஸ்டார் ஹெல்த் சேல்ஸ் மேனேஜர். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு ரொம்ப அட்டகாசமான ப்ராடக்ட்டுமே நானது ஏன் அட்டகாசமான ப்ராடக்ட்னா நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸில் என்னென்னவெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்குது. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸில் எவ்வளவு ப்ரீமியம் அஃபோர்டபுளாக இருக்கணுமோ அந்த மாதிரி ப்ரீமியம் இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு என்னங்க, கட்டக்கூடிய ப்ரீமியம் இருக்குது, அதே மாதிரி கவரேஜ் என்னென்னவெல்லாம் வேணுமோ எல்லா கவரேஜும் இந்த பாலிசியில் இருக்கு. ஸோ அதுதான் ஆரோக்கிய சஞ்சீவினியோடைய ஸ்பெஷாலிட்டி. நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் சார். இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராடக்ட் ஸ்டார் ஹெல்த்தில் குறைந்த ப்ரீமியத்தில் இருக்கிற, எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு அட்டகாசமான கவரேஜ் இருக்கிற ஆரோக்கிய சஞ்சீவினி பாலிசி. ஓகே நண்பர்களே, இந்த ஆரோக்கிய சஞ்சீவினிங்கிறது ஒரு ஐஆர்டிஏ டிசைன்டு ப்ராடக்ட். அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியும் 5 ப்ராடக்ட், 10 ப்ராடக்ட், 50 ப்ராடக்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க, விதவிதமான ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒரே ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ராடக்ட் கிடையாதுங்க, எல்லா கம்பெனிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி ப்ரீமியம் இருக்கும். கஸ்டமர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, தேவையில்லாத வசதிகளை கொடுத்துட்டு கஸ்டமர்களை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. புரியாத வசதி அல்லது அந்த வசதியே இந்தியாவில் குறைவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏர் ஆம்புலன்ஸ் வசதி இருக்குதும்பாங்க. ஏர் ஆம்புலன்ஸ் வசதி அதாவது இந்தியாவிலேயே குறைவான இடத்துல தான் இருக்குது. அப்போ அந்த அந்த ஏர் ஆம்புலன்ஸுங்கிற வசதி எதுக்கு கொடுக்கணும்? இது மாதிரி நிறைய வசதிகள் இருக்குது. அன்லிமிட்டெட் ரீஸ்டோர், இப்படியெல்லாம் நிறைய வசதிகள் இருக்குது. இதெல்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஐஆர்டிஏ என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் ஹெல்த் இன்சூரன்ஸை டிசைன் பண்ணாங்க. ஐஆர்டிஏவே டிசைன் பண்ணிச்சு, எது கவர் ஆகும், எது கவர் ஆகாது, என்னென்னவெல்லாம் ரூல்ஸ், என்னென்னவெல்லாம் எக்ஸ்க்ளூஷன், என்னென்னவெல்லாம் வெயிட்டிங் பீரியட்னு அவனே டிசைன் பண்ணிட்டான். எதுக்கு எவ்வளவு கொடுக்கணும், எவ்ரி திங் ஐஆர்டிஏவே டிசைன் பண்ணி பேரும் ஸ்டாண்டர்டாக வைக்கணும். ஆரோக்கிய சஞ்சீவினி தான் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் வைக்கணும் இந்த பாலிசிக்கு பேர் அப்படின்னு சொல்லி எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் கொடுத்துட்டு ப்ரீமியம் மட்டும் அவங்க மாதிரி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கொண்டுட்டாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப இந்த மானே தேனே பொன்மானே அப்படி எந்த கவரேஜும் இருக்காது சார். ரொம்ப பேசிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். அந்த பாலிசிக்கு பேர் தான் ஆரோக்கிய சஞ்சீவினி லோ ப்ரீமியம் எசென்சியல் கவர். லோ ப்ரீமியம் கண்டிப்பாக, ப்ரீமியம் எந்த ப்ராடக்ட் கூட கம்பேர் பண்ணிங்கனாலும் ப்ரீமியம் 20-30% குறைவாக இருக்கும். சரி, எசென்சியல் கவர் சார், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்னவெல்லாம் கவர் ஆகணும் சார்? டாக்டர் ஃபீஸ் கவர் ஆகணும், மெடிசின் கவர் ஆகணும், சோதனை டெஸ்ட்டு, இசிஜி, எம்ஆர்ஐ, ரத்த சம்பந்தமான சோதனைகள் இதெல்லாம் கவர் ஆகணும், கவர் ஆகும். ரூம் ரெண்ட் கவர் ஆகணும், கவர் ஆகும். ஐசியூ செலவு கவர் ஆகணும், டாக்டர் ஃபீஸ் கவர் ஆகணும், கவர் ஆகும். இதுதான் எசென்சியல். மற்றதெல்லாம் தேவைப்பட்டால் மட்டும் ஹையர் ப்ராடக்ட் போய்க்க, பேசிக் போகணும்னா இந்த ப்ராடக்ட் போதும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ப்ராடக்ட் எசென்சியல் கவர் இருக்கிற பாலிசி. சரி, ஆரோக்கிய சஞ்சீவினியில் எலிஜிபிலிட்டி முதல்ல பார்த்தலாம் சார். இது யாருக்கு சார் இந்த பாலிசி கொடுக்கலாம் அப்படின்னா, 90 நாள் ஆயிருக்கணும் சார் குழந்தை பிறந்து பேர் வச்சுருக்கணும், 65 வயசில் இருக்கிற யார் வேணாலும் பாலிசி எடுத்துக்கலாம். பாலிசி முதன் எடுக்கிறது தான் இந்த எலிஜிபிலிட்டி. பாலிசி 64 வயசில் ஒருத்தர் எடுத்துக்கிறாருன்னா 65, 66, 80, 85, 90 லைஃப் டைம் ரினியூவல் பண்ணிக்கலாம், வர்றது 65 வந்துடணும். சைல்டு ஏஜ் 25 வயசு வரைக்கும் இருக்கணும் சார். சார் குழந்தைங்க அப்படின்னாவே 3 விஷயம்தான், 25 வயசுக்குள்ள இருக்கணும் அது குழந்தை. அண்டு அண்டுங்கிற நான் ஆறு சொல்ல, அண்டு அப்படின்னா 25 வயசுக்குள்ளேயும் இருக்கணும், வேலைக்கு போயிருக்க கூடாது, வேலைக்கு போயிருந்தா அது குழந்தை கிடையாது, கல்யாணம் ஆயிருக்கக்கூடாது. அப்போ 25 வயசுக்குள்ள இருந்து வேலைக்கு போகாமல் இருந்து கல்யாணம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைகள். அப்படின்னா படிச்சுட்டு இருக்கணும் சார், படிச்சுட்டு இருக்கிற 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையும் இந்த பாலிசியில் குழந்தைன்னு சேர்த்துக்கலாம். செல்ஃப் வைஃப், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 3 குழந்தைகள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பேரண்ட்ஸ், அப்பா அம்மாவையும் சேர்த்துக்கலாம் இந்த பாலிசியில். இன்லாஸ், மாமனார் மாமியாவையும் இந்த பாலிசியில சேர்த்துக்கலாம். சம்மை ஷூட் ஆப்ஷன் எப்படி இருக்குங்க சார்? சம்மை ஷூட் ஆப்ஷன் தான் இதுல ரொம்ப அட்ராக்ஷன். 1 லட்ச ரூபாயில இருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும், 50-50,000 ஏற்றிக்கலாம். 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 2.5 லட்சம் யாருக்குனாலும் கொடுக்கலாம். 1 லட்சம் பாலிசியும் கூட இந்த பாலிசியில அவைலபிள் கிடைக்கும். அப்போ ஆரோக்கிய சஞ்சீவினியினுடைய எலிஜிபிலிட்டி இதுதான். சரி நண்பர்கள், அடுத்து கவரேஜுக்கு போகலாம். இதில் ஒரு ரொம்ப அட்ராக்ஷனான கவரேஜ் நான் கொடுத்துட்டு போயிடுறேன். கவரேஜுங்கிறத விட டிஸ்கவுண்ட். நிறைய இன்சூரன்ஸ் பாலிசிகளை பின்கோடை பொறுத்து ப்ரீமியம் அதிகமாகும். அப்படின்னு என்னங்க,
ஏ கிளாஸ் சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டி, தலைநகரங்கள், இதெல்லாம் போக போக உங்களுக்கு பிரீமியம் அதிகமாகும். மதுரையில் ஒரு பிரீமியம் இருக்கும், கோயம்புத்தூரில் ஒரு பிரீமியம் இருக்கும், சேலத்தில் ஒரு பிரீமியம் இருக்கும், ஆனால் சென்னை பிரீமியம் அதிகமாக இருக்கும். மற்ற பாலிசி சொல்லிட்டு இருக்கு, இந்த பாலிசியில் இல்லை. பெங்களூர், மும்பை இதை மாதிரி இடங்களில் பிரீமியம் அதிகமாக இருக்கும் மற்ற பாலிசியில். இதில் அப்படி இல்லை. இதில் ரூரல் டிஸ்கவுண்ட் இருக்கு. உங்கள் பின்கோட் ரூரல்னு காமிச்சால், ரூரல்ங்கிறதுக்கு நிறைய டெஃபினேஷன் இருக்கு சார். 5000 மக்கள் தொகை கீழ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2011 சென்சஸை பேஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. உங்கள் பின்கோடை கொடுத்தீங்கன்னாவே அது ரூரலாக சிட்டியான்னு சொல்லிடுவோம். அப்படி ரூரலாக இருந்தால் நண்பர்களே 20% டிஸ்கவுண்ட்டுங்க, 20% டிஸ்கவுண்ட். முதல்லயே ஆரோக்கிய சஞ்சீவனில பிரீமியம் குறைவுங்க, மறுபடியும் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஆஸ் பர் பின்கோடில். அது ஒரு அட்டகாசமான வாய்ப்பு. சரி, அடுத்து ஆரோக்கிய சஞ்சீவனில ரூம் ரெண்ட் ஐசியு என்ன சார் கொடுப்பாங்க? சார், ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார், அவர் ஆரோக்கிய சஞ்சீவனி பாலிசி வச்சிருக்காருன்னா 2% சம்மை சூடில் அவர் ரூமுக்கு போய்க்கலாம். 1 லட்சம் ரூபா பாலிசி வச்சுக்கிறாரா, 2000 ரூபாய்க்கு ரூமுக்கு போய்க்கலாம். அதோட அதிகமாக போக முடியாது. சரி சார், அப்போ 3 லட்சம் ரூபா பாலிசி வச்சுருந்தா 6000 ரூபாய்க்கு போகலாமா? போக முடியாது, 5000 ரூபா தான் மேக்ஸிமம். இதில் எது குறைவோ அது. அப்போ 3 லட்சம் பாலிசி வச்சுக்கிறாருன்னா 6000 போக முடியாது, 5000 தான் போக முடியும். 1 லேக் பாலிசி வச்சுக்கிறார், 2000 ரூபா ரூம் தான் போக முடியும், 5000 ரூபா போக முடியாது. எது குறைவோ அதுக்கு போய்க்கலாம். சரி, ஐசியூக்கு ஏதாவது 2 இருக்கா சார்? ஆமாம், அதுவும் அதே தான், 5% ஆஃப் த சம் அஷ்யூர்ட், அதிகபட்சமாக 10000 ரூபா ஒரு நாளைக்கு. ரூம் வாடகையும் நான் சொன்னது ஒரு நாளைக்கு தான், ஐசியூ வாடகையும் ஒரு நாளைக்கு 10000 ரூபா கிடைக்கும். அதுதான் லிமிட்டு, அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போனீங்கன்னா ப்ரோரேட்டா படி மொத்த பில்லில் மாத்திரையில் தவிர மற்ற எல்லா மணியும் பிடிச்சிருவாங்க. 2000 ரூபா ரூமுக்கு போயிருக்கணும், 1 லட்சம் ரூபா சம்மஷூல் வச்சுருக்கீங்க, 4000 ரூபா ரூமுக்கு போயிருக்கீங்கன்னா 50% எச்சா போயிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ மொத்த பில்லில் மாத்திரை தவிர மற்ற எல்லா மணியுமே 50% பிடிச்சிருவாங்க. வெரி டேஞ்சரஸ் ரூல், கரெக்டாக பார்த்துக்கணும். கோபேமெண்ட் சார், கோபேமெண்ட்னா என்னங்க சார்? முழு பணத்தையும் கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. 1 லட்சம் ரூபா செலவாகுது சார், முதல் 10000, 5000, ஒருவேளை நான் மெடிக்கல் வருது, சாப்பாடு, நான் மெடிக்கல் மெடிசனுக்கு சம்மந்தம் இல்லாத அட்டண்டர் ஃபுட்டு இதெல்லாம் வருதுன்னா முதல்ல அதை எடுத்துருவாங்க. நான் மெடிக்கல் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற பில்லில் 5% பிடிச்சிருவாங்க. இந்த பாலிசி எடுக்கிற எல்லாத்துக்கும் 5% கோபேமெண்ட். கோபேமெண்ட்னா என்னங்க? பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. 1 லட்சம் ரூபா செலவு வருது, நான் மெடிக்கல் 10000 போயிருதுன்னா 90000 கொடுப்பாங்க மற்ற பாலிசியில். இந்த பாலிசியில் என்ன பண்ணுவாங்க? கட்டாயம் மறுபடியும் ஒரு 5000 ரூபாய் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அடுத்தது நண்பர்களே, கேட்ராக்ட் லிமிட். கேட்ராக்ட் லிமிட்னா என்ன சார்? கண் புரை சார், கண் புரை இருந்தால் அதுக்கு அவர் ஆபரேஷன் பண்ண போறாருன்னா, சர்ஜரி பண்ண போறாருன்னா அதுக்கு லிமிட் இருக்கு, 25% ஆஃப் த சம் அஷ்யூர்ட். 1 லட்சம் ரூபா பாலிசி வச்சுக்கிறார், 25000 ரூபா தான் இந்த சர்ஜரி கிடைக்கும். சார், நான் 2 லட்சம் வச்சுக்கிறேன், 50000 ரூபா கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன், அதிகபட்சமா 40000 தான் கொடுப்பேன். இதில் எது குறைவோ அதுதான் கிடைக்கும். மறுபடியும் சொல்ற நண்பர்களே, கேண்ட்ராக்டுக்கு 25% ஆஃப் த சம் அஷ்யூர். நீங்க என்ன பாலிசி வச்சிருக்கீங்களோ அதுல 25% வாங்கிக்கலாம், கேண்ட்ராக்டுக்கு மட்டும்தான், மற்றதில்லை. அப்போ 5 லட்சம் ரூபா பாலிசி வச்சிருந்தா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் ரூபா கொடுப்பீங்களா? சார், கொடுக்க மாட்டேன், 40000 ரூபா தான் கொடுப்போம். இதுதான் கேட்ராக்ட், கண் புரை ட்ரீட்மெண்ட்டுக்கான லிமிட். மாடர்ன் ட்ரீட்மெண்ட் சார், ரொபோட்டிக் ட்ரீட்மெண்ட் நிறைய வந்துருச்சு சார். ரொபோட்டிக் ட்ரீட்மெண்ட் இந்த பாலிசி இருக்கிறவங்க பண்ணாங்கன்னா 50% ஆஃப் த சம் அஷ்யூர்டு தான் கிடைக்கும். அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இந்த பாலிசியில் கிடைக்காது. அதே மாதிரி வெயிட்டிங் பீரியட் ஏதாவது இருக்கா? ஆமாம் நண்பர்களே, வெயிட்டிங் பீரியட் இருக்குது, 30 நாள் வெயிட்டிங் பீரியட் இருக்கு எல்லா பாலிசி மாதிரியும். பாலிசி எடுத்தால் முதல் 30 நாளைக்கு ஆக்சிடென்ட் மட்டும்தான் பார்க்க முடியும். 2 இயருக்கு சில லிஸ்டட் டிசீசஸ் இருக்கு. அந்த லிஸ்டட் சர்ஜரிஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, ஆபத்து இல்லாத சர்ஜரிகள். ஃபார் எக்ஸாம்பிள், கேட்ராக்ட், டான்ஸ்லக்டமி, கிட்னி ஸ்டோன், லேடிஸ்க்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, பைல்ஸு, ஹெர்னியா, இது மாதிரி விஷயங்கள், வெரிகோஸ்பைன், இது எல்லாமே முதல் 2 வருடத்துக்கு கவர் ஆகாது. ஏற்கனவே ஏதாவது வியாதி இருந்தால், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணிடணும். அப்படி டிக்ளேர் பண்ணிங்கன்னா அதுக்கு மட்டும் 4 வருடங்கள் கிளைம் கிடைக்காது சார். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு 4 வருஷம் கிளைம் கிடைக்காது. இதில் ஒரே ஒரு ஸ்பெஷல் ரூல்,
ஜாயின் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் 2 இயர் வெயிட் பண்ணால் பத்தாது, 4 இயர் வெயிட் பண்ணணும். நண்பர்களே நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் வெயிட்டிங் பீரியடு 30 நாள் வெயிட்டிங் பீரியடு, 2 இயர் வெயிட்டிங் பீரியடு, 4 இயர் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. மற்ற பாலிசியில் 30 டேஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கும், 2 இயர் இருக்கும். பிஇடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஏற்கனவே வியாதி இருந்ததுன்னா 3 வருஷம் மட்டும் இருந்தால் போதும், இந்த பாலிசியில் மட்டும் 4 வருடங்கள் வெயிட் பண்ணணும். ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இந்த பாலிசியில் 4 வருஷம் வெயிட் பண்ணணும் நண்பர்களே. ஓகே, அடுத்தது ஆரோக்கிய சஞ்சீவனியில் பாலிசி டேர்ம். சார் எத்தனை வருஷம் பாலிசி எடுத்துக்கலாம் சார்? நண்பர்களே 1 இயர் பாலிசி மட்டும்தான் எடுத்துக்க முடியும். மோடு ப்ரீமியம் எப்படி கட்டலாம்? இந்த பாலிசிக்கு மட்டும் குவார்ட்டர்லி அவைலபிள், ஹாஃப் இயர்லி அவைலபிள், இயர்லியும் கட்டலாம், பிஎன்பிஎல்லும் கட்டலாம், 4 மோடுமே அவைலபிள். அடுத்தது நோ கிளைம் போனஸ் சார். இந்த வருஷம் பாலிசியில் நான் கிளைம் பண்ணல சார், எனக்கு இந்த பாலிசியில் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா நண்பர்களே 5% அப் டு 50% வரைக்கும் கிடைக்கும். ஒரு வருடம் கிளைம் இல்லை, அடுத்த வருஷம் 5% ஏறும். 1 லட்ச ரூபா பாலிசி வச்சுருந்தாருன்னா அடுத்த வருஷம் சம் அஷூர் 1 லேக் + 5000, அதுக்கடுத்த வருஷம் 1 லேக் + 10000. அப்போ எவ்வளோ வரைக்கும் இருங்க அதிகபட்சமா? 50000 ரூபா வரும் 1 லட்ச ரூபா பாலிசி வச்சுருந்தாருன்னா, பாதி போனஸாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நோ கிளைம் போனஸ் கிளைம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இதில் ஆட் ஆகும். டே கேர் சார், அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலை, ஓபி இல்லை, அவருக்கு ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்குதுன்னா 24 மணி நேரம் நீங்கள் இந்த பாலிசியில் அட்மிட் ஆக வேண்டியது இல்லை, ஆல் டே கேர் ப்ரொசீஜர் கவர் ஆகும். டே கேர் ப்ரொசீஜர்னா நான் என்னென்னு சொல்கிறேன் பார்த்துங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் ஆகலை, 24 ஹவர் ஆகலை. அதே மாதிரி அவர் ஓபி பார்க்கல, ஜஸ்ட் கன்சல்ட்டிங்கும் பார்க்கல, ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க, ஒரு தேட்டரில் வச்சு ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அனஸ்தீசியா கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒரு சின்ன ப்ரொசீஜர் பண்ணியிருந்தாங்கன்னா அதையே டே கேர் ப்ரொசீஜர்னு கன்சிடர் பண்ணி இந்த பாலிசியில் கிடைக்கும். ப்ரீ போஸ்ட் சார், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகாத போது, ஒரு அட்மிட் ஆக வேண்டியது இருக்கு ஆனால் எடுத்தோன்னே அட்மிட் ஆகலை, டெஸ்ட் பண்ணுறாங்க, 2 நாள் கன்சல்ட்டிங் பண்ணுறாங்க, ஒரு 10000 ரூபா செலவாது, அதுக்கப்புறம் தான் அந்த வியாதி பெருசுன்னு கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் தான் அவர் அட்மிட் ஆகிறார். அப்போ அட்மிட்டுக்கு முன்னால் இருக்கிற பில்லுக்கு பேர் என்னங்க? ப்ரீ ஹாஸ்பிட்டல் பில். போஸ்ட் ஹாஸ்பிட்டல்னா என்ன சார்? சார் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டார், மறுபடியும் டெஸ்ட்டுக்கு போகிறார், மறுபடியும் செக்அப் பண்ணுறதுக்கு போகிறார், இதுக்கு பேர் போஸ்ட் ஹாஸ்பிட்டல் பில். 60 நாள் பில்ல இவர் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது நண்பர்களே ஒரு மிக முக்கியமான அப்டேட் சொல்லிடுறேன், இந்த பாலிசியில் ஆயுஷ் கவர் ஆகும். ஆயுஷ்னு என்னங்க? யோகா, ஹோமியோபதி, சித்தா எல்லாமே கவர் ஆகும். ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் தான் AYUSH. இதுதான் இந்த பாலிசியினுடைய இன்னொரு ஹைலைட்னு சொல்லுவேன். இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் இல்லை, இந்த பாலிசியில் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுதான் நண்பர்களே இந்த பாலிசியில் ஒரு அருமையான மெத்தடுன்னு நான் நினைக்கிறது. இந்த பாலிசியை தயவு செஞ்சு உங்கள் கஸ்டமர்களுக்கு கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் வில் ஹாப்பி, ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப 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 குறைவாக இருக்கும். நன்றி.